வணக்கம் உறவுகளே. பிறக்கும்போது யாருமே வந்து ஒரு கட்சி அடையாளத்தோட பிறக்கிறது இல்லை. காரணம் என்ன, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையா பிறந்து அப்புறம் பெற்றோருடைய ஆதரவுல இருந்து அப்புறம் பெரிய பிள்ளைங்களாகி நம்மளோட சொந்த உழைப்புல வளர்ந்து அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச அரசியல் கட்சிகளை தேர்ந்தெடுப்பது தான் வந்து வாடிக்கையான விஷயமா இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். இப்ப கலைஞர் இருக்கான்னு வச்சுங்களேன், இப்ப நம்ம கலைஞர் இருந்தா இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர்ல பிறக்கும் போதே வந்து திமுக கட்சியோட தலைவரா பிறக்கல. அவர் அங்கே வந்து பெரியாருடைய கொள்கைகள் ஈர்க்கப்பட்டு அதை ஃபாலோ பண்ணி அண்ணா கூட இருந்து அப்புறம் பெரியாருடைய திராவிட கழகத்துல இருந்து அதுலேருந்து தனிச்சு பிரிஞ்சு வந்ததுதான் திமுக. யாருமே வந்து இந்த கட்சியில தான் இருக்கிறேன், ஓகேங்களா, அது ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்தது நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, சீமான் சீமான் அவர்களே, உங்களை நான் இது வரைக்கும் தரக்குறைவா பேசினதில்லை. என்னோட முகநூல் பக்கத்துல தேவையில்லாம உங்களுடைய தம்பிகள் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க. இப்ப நான் எதுக்கு இது சொல்றதுங்க, நாம் தமிழர் கட்சியில நானா விரும்பி சேரலீங்க, என்ன என்னோட வீட்டில் வந்து தேடி வந்து இந்த கட்சியில் இணைங்கன்னு சொன்னாங்க. வந்த அந்த பொறுப்பாளர்கள் மேல வச்சிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில், அவர்கள் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, அவர்கள் மேல இருக்க மதிப்பின் அடிப்படையில் நான் கூட சேர்ந்தேன், புரியுதுங்களா. நாம் இன்னைக்கு வந்து திராவிடத்து மேல ஒரு எதிர்ப்புல இருக்கோம், எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாமல் இந்த பசங்க உள்ளுக்குள்ள புகுந்து இதனால் ஒன்று பேசிக்கிட்டு, நான் சீமான் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இதுக்கு பதில் சொல்லிட்டேன். அவர் என்ன கேட்டீங்கன்னா, தன்னை நம்பி வந்த யாராவது ஒரே ஒரு ஆளை சீமான் காப்பாற்றிருக்காருன்னு சொல்லுங்க, அவருக்காக நம்ம எதனால செய்யலாம். நான் சீமானே பார்த்து கேட்குறேன், உன்னை நம்பி வந்த நீ எத்தனை பேர் காப்பாற்றிருக்க சொல்லு, எத்தனை பேர் காப்பாற்றிருக்க. அன்னைக்கு சென்னையில் வந்து ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது உனக்காக ஒருத்தனை ஒரு போலீஸ்காரர் அடித்தான், நீ வந்து காப்பாற்றுங்கிற நம்பிக்கையில் நீ பேசின பேச்சை கேட்டு உணர்ச்சி பிரவாகத்தில் வந்து அவனை அடித்தான், ஒரு போலீஸ்காரர் அடித்தான், நீ அவனை வந்து காப்பாத்தினியா. உன் கட்சியில் வந்து ஒரு பெரிய பொறுப்பில் இருந்தான் அவன், அவனை யாருன்னே தெரியல சொல்லிட்டேன். உன் பேச்சை கேட்டுட்டு பெரிய புரட்சி பண்ண போன சொல்லிட்டு ஊரில் போயிட்டு நான் உன் பேச்சை கேட்டுட்டு உன் கூட பயணிச்சதால நானும் பொது விஷயத்தெல்லாம் போராடினேன், ஊரில் மணல் குளம் நடக்க போது சொல்லி தடுத்தேன். கடைசியில் நீ என்ன பண்ண, கை கழுவுன. சரி, நான் உடனே கேட்குறேன், நீ பேசின ஆடியோ மட்டும்தான் வெளியில் தெரியும். தம்பி துரைகோபி பொறுப்பாளர்கள் அமைச்சு சொல்லிட்டு பொறுப்பாளர்கள் சும்மா போயிட்டு இருந்தாங்க. ஏழை வீட்டில் குணத்துக்கு நெத்தியில் விட்டுருக்க ஒரு ரூபா பணத்தை திட்டு வர மாதிரி அங்கேயும் போயிட்டு சாப்பாட்டு காசு கொடுங்க, செலவு காசு கொடுங்க வாங்கிட்டு இருந்தாங்க. இதை பற்றி நீ என்ன சொல்ல வர, இப்போ உன் மேலே கோவம் வராது எனக்கு. இந்த மாதிரி வீடியோ நான் பேசவே கூட நினைச்சிட்டு இருந்தேன், அவ்வளவு கோவம் வருது மேல. சும்மா அல்ல சில்லைகளை வச்சுக்கிட்டு சில்லற குஞ்சுகளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துற நீ சீமான் ஒன்ன தான் சொல்றேன், நான் கட்சி நடத்துற நீ உன நான் டைரக்டாவே பேசுறேன். நீ என்ன பெரிய வெண்ணையா, நான் நல்லா கேக்குறேன். நான் ஒரு விஷயம் கேக்குறேன், மருத்துவர் ராமதாஸ் ஐயா முதல் முதல்ல உன்ன மேடையில ஏற்றினார், புரியுதா இல்லையா? உனக்கு எந்த மேடையாவது தெரியுமா? ஃபர்ஸ்ட் உன்ன முதல் முறையா மேடையில் ஏற்றி தனக்கு சரிக்கு சமமா உட்கார வச்சது மருத்துவர் ஐயா அவர்கள். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வேல்முருகன் அண்ணன், அவரு உன்னை தூக்கி வச்சு கொண்டாடினாரு. நீ என்ன பண்ண, அட்டை பூச்சி இருக்குல்ல அட்டை பூச்சி, அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ரத்தமா உறிஞ்சி 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 தன்னை வளர்த்துக்குமா அந்த அட்டை பூச்சி, அது மாதிரி மருத்துவர் ஐயா கூட மேடையில் உட்காந்தேன். அதுக்கப்புறம் அவருக்கு யாரை பிடிக்காதுன்னு பார்த்தேன், அண்ணன் வேல்முருகன் அண்ணன் கூட கை கோத்த, அவர்கிட்ட போயிட்டு ஐயா தப்பா பேசினேன். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, திமுகவுக்கு கொடி பிடிச்சேன். டேய், நீ வந்து போயிட்டு மும்பையில் போயிட்டு ஆர்எஸ்எஸ்க்காக வந்து பேசலையா? எங்களெல்லாம் சொல்கிறேன் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பாஜகன்னு சொல்லிட்டு நீ போயிட்டு பேசலையா? சொல்லு, காசு கொடுத்தா எங்கே பார்த்தாலும் போய் கொலைக்கிற நாய் நீ, ஆ சொல்லு. இந்த காணொலி உனக்கு தாண்டா, நான் உன்னை வாடா படம்னு சொல்கிறேன், நீ தான் சொன்ன அண்ணன் சொல்லிட்டு அண்ணனை வாடா படம் சொல்லலாம், தப்பு இல்லை சொல்லு. ம், நீ சொன்னியடா அன்னைக்கு
மருத்துவர் ஐயா உன்ன முதல் முறை மருத்துவர் ஐயா அவர்கள் பேசினாங்க. எங்க அண்ணன் வேல்முருகன் உன்னை வந்து பொதுவெளிக்கு அடையாளப்படுத்தினாரு. அப்படிலாம் இருந்துமே கூட நீ திமுகவுக்கு சொம்பு தூக்கிட்டு போன கொஞ்ச நாள். அப்புறம் பாத்தீங்கன்னா இலை மலர்ந்தால் தான் ஈழம் மலர்னு சொன்ன, அதெல்லாம் நீ செஞ்சு கொடுத்தியா? ஏய் நீ பேசுன்னு சொல்ற சொல்லு. இல்ல ராஜா வாய்ப்பே இல்ல, நீ வந்து பேசிட்டே இருப்ப, ஈழத்தை வச்சுதான் அரசியல் பண்ணுவேன், வேற வழியே கிடையாது உனக்கு. நானும் கடுக்கு போ கடுக்குன்னு பார்த்தா சில்லற பாயிலுங்க. உனக்கு பிறந்தவங்கலாம் வச்சு என்ன திட்ட வைக்கிறியா? டேய் பேஸ்புக்ல திட்டுவானுங்க, அன்னைக்கே சொல்றா. சும்மா பேஜி பேசிட்டு இருந்துச்சுட்டியா? நானும் ரொம்ப பொறுமையா தானே போயிட்டு இருக்கேன். உன்னை மரியாதை கொடுத்தவங்களும் வச்சிருந்தேன், பாத்துக்கோ. இன்னைக்கு உனக்கு மரியாதைலாம் போச்சு. பிச்சைக்கார பிள்ளை எழுவி விட்டு பேச வச்சுட்டு இருக்கிற உன் கூட இருக்கவன நல்ல உத்தமனா? குடிகார பிள்ளை வச்சிருக்க, மதம் மாத்திர பயில வச்சிருக்க, பொம்பளைங்களை ஏமாத்திர பயில வச்சிருக்க, பொம்பளைங்கள்ட்ட நகையை அடகு வாங்கி வச்சு ஏமாத்திர பயில வச்சு வச்சு வச்சிருக்க. வேற என்ன, வேற ஆள் வேற யாரா நீ வச்சிருக்க சொல்ற? டேய் நல்லா கேட்டுக்க, உன் ஆளுங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் தானா நீங்க சொல்ற? உனக்கு பொது வழியில நான் எதனா பேசணும் வச்சுங்க, என்ன என்ன பத்தி என் ஃபேமிலி உள்ளவங்களை பத்தி பேசுறாங்கல்ல, நாளைக்கு அவனுக்கு போட்டுண்டா, என் பொண்டை பத்தி பேசினா உன் பொண்டை பத்தி நான் பேசுவேன்டா. நீ என்ன ஒழுங்கு பேசுறா, நேரா பேசுறா உன? நீ யார பேசாம இருக்க சொல்ற? நீயே ஒரு புறம்போக்கு, நான் உன நேரா பேசுறா. நீயே ஒரு புறம்போக்கு எச்ச, நீ எங்க கால நக்கி புழைச்ச எச்ச. நீ ஹரிநாடா இருக்கார்ல, அவர் காலில் உழுந்து அவர்கிட்ட வாங்கி குடிச்சு சத்து போயிடறா. நீ ஏன் சொல்ற கேட்டியா? அந்த ஆளு பெருமை சொல்ல, நானும் அந்த ஆளு காமெடி பேச நினைச்சிருந்தா. ஆனா உண்மையிலே சொல்றேன், அவருக்கு அவரை சல்யூட் பண்ணணும். ஏன் கேட்டினா, அவர் வந்து சொந்த சாதிக்காக நிக்கிறான்டா பேரை சொல்லிட்டு. இன்னைக்கு காத்தாங்குளமா இருக்கட்டும், யாரோ ஒரு மெடிக்கல் வச்சிருந்தவர் சொல்லி மிரட்டினான்னு சொல்லிட்டு அதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அந்த ஆள் நிக்கிறாரா? நீ நிப்பியா கேட்டா நான் தமிழம்ப சாதியே இல்லைம்ப. ஏன் எலெக்ஷன் போர்டில் போயிட்டு உன்னுடைய சாதி பேர் இருக்கும்போது சாதி பேர் கொடுக்குற, மதத்து பேர் கொடுக்குற, இதுதான் சாதி இல்லைன்றியடா? சாதி இல்லைன்னு சொல்லுறது என்ன? உடனே இந்த காணொலியை பார்த்து கோவம் வரும், என்ன வெட்டலாம் குத்தலான்னு. வா, உயிர் ஒருடி தான் போகுது, மயிருக்கு சமம் அது. வா, உன்ன மாதிரி தான் நானும். இனிமேல் உன் விடுற மாதிரி இல்லைடா சீமான், உன்னை விடுற மாதிரி இல்லவே இல்லை. ரொம்ப மரியாதையாக நடந்துட்டு இருந்தேன் ஃபேஸ்புக்கில். ஆனால் நீ எல்லாம் ஒரு தலைவன், உனக்கு 10 பேர் விசில் அடிச்சா குஞ்சிகள், நீ என்ன சொன்னாலும் கேட்டு கைத்தட்ட குஞ்சிகள். நான் என்ன கேட்குறேன், ஒரு சவாடுறா உனக்கு, எனக்கும் ரெண்டு பேரும் உட்காரும். நீ உலகம் ஃபுல்லாக பேசுகிற இல்லை, நான் உன்ட்ட சில கேள்வி கேட்குறேன். வா பேசுவோம். நான் கேட்குற கேள்வி போல் சொல்கிறா. நீ என்ன பெரிய பெரிய உலக பெரிய தலைவன், நீ உட்காருவா? நான் கேட்குறேன், நீ பேசின பேச்சால் ஈழத்தில் நடந்த நன்மை என்னடா? எவனாச்சும் ஒருத்தன் வீடுகளுக்கு வித்தியா? சரி அதை விட்றா. எத்தனை பேர் தமிழ்நாட்டில் வந்து ஈழ அகதிகள் வந்து இங்கே இருக்காங்க? எத்தனை அகதிகள் கேம்ப் இருக்கு? அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் கொடுத்தியாட? நீ அவங்களுக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுத்தியா? நீ உனக்கு ஈழத்தில் இருக்கிறவங்க மட்டும் தமிழரா? ஈழத்துலேருந்து வந்து இங்கே இருக்கவங்க தமிழர் கிடையாதா? டேய் சின்ன பையன் சொல்கிற சீமானோடைய அடி குஞ்சுகளா? இது விமர்சனம் பண்ணா சீமானை மட்டும் இல்லைடா, அவனை சுற்றி உள்ள அத்தனை கிழிச்சு தொங்க விடுவானு. அடிச்சு அடி வாங்கிட்டு போகிற பரம்பரை நினச்சியா? திருப்பி அடிக்கிற சத்திரிய பரம்பரைடா, அதை விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டோம். நீர் அடிச்சு நீர் விலகாதுடா, அதை புரிஞ்சுக்கோ. இப்போ பாஜகலாம் இருக்கான், இவனுக்கு என்ன இவன் என்னாலும் செய்யலாம்னு நினைக்காதீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் எந்த கட்சியில் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு உணர்வு இருக்கும்ல, அந்த உணர்வு எங்கள் ஐயா மேலேயும் எங்கள் அண்ணன் வேல்முருகன் மேலேயும் எங்கள் குரு அண்ணன் குடும்பத்து மேலேயும் ஏன் அவர் பையன் கனலரசன் மேலேயும் இருக்கும். என்னை தொட்டன்னு வச்சிங்க, இதில் யாராச்சும் தொந்தவங்க ஒன்று விட்டுவாங்கடா, புரிஞ்சுக்கோ. ஓகேயா? உனக்கு வேண்டி ஒரு சாதி இருக்குமே, எனக்கு வேண்டிய சாதி இருக்காடா? அதனால் இந்த பொம்பளைங்களை ஏமாற்றிக்கிட்டு ஊராம் விட்டு பொண்ணுங்களை வந்து நடுத்தல நிறுத்திட்டு நீ பெரிய தலைவன்லாம் ஆடிட்டு இருக்கா ரசிமான்? உன்ட்டு சொல்கிறேன், ஆடாத, புரியுதா? உன் கிட்ட இருக்க அந்த சில்லற குஞ்சிங்க விசில் அடித்தான் குஞ்சுங்கன்னா சொல்லி வை. இனி ஒரு வட்டி என்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் வந்து கமெண்ட் தப்பாக போட்டானுங்கன்னா மட்டும் இல்லை, உன்னையே கீழ் தொங்க விடுவேன் நான், புரியுதா? நீ எத்தனை வருஷத்துக்கு முடியாது வந்த? 10 வருஷம் முடியா?
94 காலேஜ் படிக்கும் போது காவேரி வந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தி கைதாகி உள்ள போயிருந்தேன். நீ அப்ப எங்க மயிரா பண்ணிருந்த சொல்ற. 94 காவிரி நீர் பிரச்சனைக்காக கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது சிறைக்கு போயிருக்கண்டா. நீங்கடா போன அப்ப சொல்றான். 4 ஓடாத படத்தை எடுத்துட்டு பெரிய புரட்சி போராளி மயிர் மாரி பேசிக்கிட்டு நீ தெரியுற. உனக்கு 4 பேர் கொடி முடிச்சிட்டுக்கிறான். இதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இல்லடா, சொல்லி வச்சுக்கோ. விசில் அடிச்சா கொஞ்சம் கழித்தலாம். நீ சொன்னியாமே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த கச்ச கோபி பேசிட்டான் கெடுத்துல போறான். நானு பேச்சுக்கலாம்.